பெட்ரோல் டீசல் பொறுத்தளவுக்கு அரசாங்கம் கவனத்தில் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அது அந்தந்த நிறுவனங்கள் உலக அதாவது சர்வதேச விலையை பொறுத்து அந்த நிறுவனங்கள் நிர்ணயிக்கிறாங்க. அதை பற்றி நான் அரசாங்கம் திட்டமிடுதல் பண்ணிட்டு இருப்போம். உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பட்ஜெட்டை கொடுத்ததுக்கு அவர்கள் வந்து வரவேற்றிருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்டும் பாருங்கள், கடந்த வருஷம் பட்ஜெட்டை பாருங்கள், அதில் தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி பட்ஜெட்லேயும் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அவங்க கண்ணுக்கு வந்து தேர்தல்ன்றதுனால அப்படி சொல்கிறாங்களே ஒழிய இதில் வந்து அரசியல் தான் காரணமாக இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், போன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திற்குமே கொடுக்கல, 11 மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டது போன வருஷத்தில். அதே மாதிரி எய்ம்ஸ், நம்மளுடைய மதுரையில் எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் கொடுக்கப்பட்டது, ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கப்பட்டது, அம்ருத் திட்டங்கள் கொடுக்கப்பட்டது, அனைவருக்கும் வீட்டு கட்டும் திட்டம் கொடுக்கப்பட்டது, ஸ்வச் பாரத் மிஷனில் இலவசமாக டாய்லெட்டுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அப்படி தமிழகத்தில் முத்ரா லோன் ஆகட்டும், எம்எஸ்எம்இக்கான லோன் ஆகட்டும், அத்தனையுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய மேம்பாடு ஆக மத்திய அரசாங்கம் மிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறோம். பா சிதம்பரம் அவர் சப்மிட் பண்ண பட்ஜெட்டுங்க வந்து அவ்வளோ மோசமான பட்ஜெட்டாக இருந்திருக்கிறது. அதனால் ஒரு நல்ல பட்ஜெட்டை தாங்கிக் கொள்ள முடியாத நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்மளால் இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியலையே, மிக மோசமான பட்ஜெட்டை நம்ம தாக்கல் பண்ணணுமே அப்படின்ட்டு அவர் பிரதிபலிக்கிறார். எங்களுக்கு எதுவும் அஃபீஷியலாக கம்யூனிகேஷன் இல்லைங்க. விவசாய போராட்டத்தை வந்து திசைத்து போவதற்காக தான் இப்படி வந்து ஒரு திட்டமிட்டே பரப்புறாங்க, ஒரு மத கலவரத்தை நடத்துறாங்க அப்படின்னு ஸ்டாலின் மட்டுமல்ல கமல்ஹாசன் கிட்ட நிறைய பேர் வந்து பொதுமக்களுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நேர்மறையான அரசியலில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட கொண்டு போவது தான் எங்களுடைய ஒரே இலக்கு. எங்களுடைய கட்சியில் இன்றைக்கு அனைத்து தரப்பினரும் கட்சியில் அதிக அளவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு அனைவரும் ஒன்றே, அனைத்து மதமும் அனைத்து நபர்களும் ஒன்றே தான் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்பொழுது கூட நம்மளுடைய கட்சியில் நம்மளுடைய சகோதரர் தாமஸ் அவர்கள் நம்ம கட்சியில் இணைஞ்சாங்க, தினந்தோறும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் யார் இன்றைக்கி மதக்கலவரம் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க சிலர், அதை கண்கூடா நம்ம சில இடங்களில் பார்க்க முடியுது. தமிழக காவல்துறை அந்த மாதிரி நபர்களை கண்டுபிடித்து உடனடியாக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா சமீப காலமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை ஒரு மிகவும் ஆபாசமாகவும் அருவறக்கத்தகவிலும் சித்திரங்கள் வரைவது, அதை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை வந்து எப்படி அதாவது காட்சிப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் காட்சிப்படுத்துவது, அப்படி காட்சிப்படுத்தும் நபர்கள் மேலே தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது, அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் நடத்தும் கூட்டத்தில் தானாக அவங்களாக வாலண்டியராக போய் கலவரங்கள் செய்வது, இது ஏற்கனவே உதாரணமாக மதுரையில் நடந்த கலவரம், எப்படி அவங்களாக வந்து கலவரம் செய்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் தமிழக அரசாங்கம். இந்த மேட்டுப்பாளையம் சம்பவத்தில் கூட காவல்துறையானது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஒன்று, ரெண்டாவது எங்களை பொறுத்தளவுக்கு அனைத்து மதத்தினரும் போற்றுப்பட வேண்டும், யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, எந்த தனி மனிதரையும் இழிவுபடுத்தக்கூடாது என்பது தான் என்னுடையது. அமெரிக்க பாப்பாடி ரிகானா வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி
சகோதரரே, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 10-12 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு கோரிக்கையாற்ற அடுத்தடுத்து ஒவ்வொரு கோரிக்கையை சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்பதை நாம் கடந்த 26ஆம் தேதி அன்றைக்கு பார்த்தோம். அதில் உண்மையான விவசாயிகள் இருந்தார்களா என்றால் இல்லை. திட்டமிடப்பட்டு கலவரத்தை செய்வதற்காக இந்த விவசாய போராட்டம் விவசாயிகள் பேரில் போராட்டத்தை தூண்டிவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த பிரச்சனை வரலையே, மத்திய பிரதேசத்தில் வரலையே, ராஜஸ்தானில் இல்லையே, மகாராஷ்டிராவில் இல்லையே, ஆந்திராவில், தெலுங்கானாவில், எங்கேயுமே, கர்நாடகாவில் எங்கேயுமே இல்லையே. ஒரே ஒரு மாநிலத்தில் இருந்து தான் இந்த விஷயம் இருந்திருக்கிறது. அதுவும் திட்டமிடப்பட்டு இந்தியாவில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கு. இப்போ என்னங்க சொன்னேன் இவ்வளோ நேரம், நான் அதுதானே தெளிவாக என்ன சொன்னேன், நான் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி விளக்கமாக சொன்னேனே நான். அவங்க தமிழ்நாடு வரட்டும், வந்த பிறகு பார்க்கலாம். தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் அந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை வந்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சொந்த கருத்துக்களை கொடுக்கலாம். அப்படி ஒரு சொந்த கருத்துக்களை வந்து பப்ளிக்காக சொல்லும் போது பல கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியாச்சும் ஒரு உத்தரவு போட்டு தடைப்பட்ட முறையில். சகோதரரை, நான் இப்போ தான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி நேர்மறையான அரசியலை, ஒரு ப்ரோக்ரஸிவான அரசியலை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சமம், எந்த தனிநபரையும் தாக்குதல் கூடாது, தனி சமுதாயங்களையும் தாக்குதல் கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதானே சொல்லிட்டேன், கூடாதுன்றது தான் என்னுடைய நிலைப்பாடுன்றனே, பண்ணக்கூடாதுன்றது தான் நான் தான் சொல்கிறேன், பண்ணக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். வேற தேங்க்யூ.